ரேவதி சண்முகமும் கவிஞர் வீடு சமையலும் சேனலில் இன்னைக்கு என் பொண்ணு பண்ணுறா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு அவள் என்னமோ சென்னா பண்ணுறேன், சூப்பராக சமைப்பாங்க. என் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, இவங்கெல்லாம் சமைக்கிற மாதிரி அவளுமே உடனே உடனே எங்களெல்லாம் சொல்லியே நீங்கன்னு கேட்டுருவீங்க, அவங்கள தான் சொல்லணும் கேட்டுருவாங்க. இல்லைங்க, நிஜமாவே எல்லாருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இவளுமே முதல்ல இங்கெல்லாம் சமைக்க மாட்டாள் வீட்டில் இருக்கும்போது, அப்புறம் அப்புறம் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்கே போய் சமைச்சு இப்போ பேத்தியும் சூப்பராக சமைக்கிறாள், நல்லாவே இருக்கு. அதனால இன்னைக்கு அம்மா அம்மா நான் ஒரு வித்தியாசமாக ஒரு சப்பாத்தியும் பண்ணுவேன், சென்னா பண்ணுவேன், அதை பண்ணுறேன் நான், சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்படி பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு மசாலாவும் சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் போட்டு சப்பாத்தி. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் ரொம்ப பிடிக்காது, அதனால இதில் போட்டு பண்ணி கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் இருக்குது. நான் இப்போ காரத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணணும், நைட்டுக்கும் நல்லாயிருக்கு. நைட்டுக்கு பண்ணால் அடுத்த நாள் காரத்தால வரைக்கும் நல்ல சாஃப்டாகவே இருக்குது, அதனால அதை பண்ணிக்கலாம். கிழங்கு வகை சேர்த்தாவே சாஃப்டாக தான் இருக்கும். இனிப்பாக இல்லை, சப்பாத்தி இல்லை, இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை நைட்டு அந்த இனிப்பு இருந்தாலும் நல்லா தான் வச்சுட்டு நல்லா இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ காரத்தால் நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சூடாக போட்டுருவேன். இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா மாவை பிசைஞ்சு வைக்க முடியாது. ஸோ உடனே போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டா இருக்கு. சப்பாத்தியை போட்டு வச்சாலும், சப்பாத்தி போட்டு வச்சிட்டீங்கன்னா வெளியிலே கூட வச்சு அடுத்த நாள் காத்தால லைட்டா சூடு பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஈஸியா போயிடும் எனக்கு, மார்னிங் ஒர்க் வந்து ஈஸியா போயிடும். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா. நாங்க வரோம்னு சொல்லல உங்க வீட்டுக்கு, நாள் சாப்பாடு எல்லாம் போடுறேன். இப்ப சின்ன மசாலாவுக்கு வதக்கிக்கலாம். இது ஆறி அரைக்கிற நேரம் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அழகு சென்னா வேக வச்சு வச்சிருக்கேன், ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஆர்கானிக் சென்னாங்க, பொடி சின்னதா இருக்குது, பட் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. அது ஒரு ஒரு கப் ஊற வச்சு வேக வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு, ஏன்னா அரைக்கிறதுனால ரொம்ப தேவையில்லை, வாசனை ஜாஸ்தி ஆயிடும், அதனால கொஞ்சமா போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை குத்திக்கலாம். என்ன இஞ்சி பூண்டுலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. தக்காளி ரெண்டு வெங்காயமா, மூணு வெங்காயமா? ரெண்டு வெங்காயம் இருக்குமா? பெரிய வெங்காயமா? பெரிய வெங்காயம். இது கிரேவியா வறுத்துட்டு இது அரைக்கணும். அப்புறம் ஆமாம் வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெங்காயம் வரணும். ஆமாம் அப்போ தான் நல்லா இருக்கும்ல. வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சுங்க, பச்சை வாசனை போச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுவோம். வதங்கிருச்சு, இப்போ தக்காளியை போட்டாச்சு. தக்காளி ஒரு மூணு வெங்காயம் அளவு தக்காளி, மூணு தக்காளி போட்டு, ஆமாம் மூணு நாலு தக்காளி. அதுக்கு காரமான மிளகாத்தூள், காரமான மிளகாத்தூளுங்க, அதனால ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போதும். அப்புறம் நம்ம சேனல்ல எல்லாரும் சொல்றீங்க, மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன், மல்லித்தூளும் ஒன்றரை ஸ்பூன். பூண்டு இல்லாம நீங்க சமைக்கவே மாட்டீங்கன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க. அந்த கேட்டவங்களுக்காக இஞ்சி பூண்டு இல்லாம ஒரு சமையல், இஞ்சி பூண்டு எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அதான் ஃப்ளேவர் எப்படி வரும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ கொஞ்சம் உப்பு, அப்ப கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அடியில வந்து கருகா இருக்கும், அதனால நம்ம தண்ணி என்ன ஜாஸ்தி ஊற்றினா வரும். இல்ல நீங்க கருகாது மிளகா தூள், நீங்க வேலை பார்க்கறது ராணி தான் சொல்லி கொடுத்துருக்கு. நீ சொல்லணும் இந்த மாதிரி ட்ரையா வதக்கும் போது தக்காளி இந்த மாதிரி வதங்குச்சுன்னா அதுலயும் தண்ணி சத்து இல்ல அப்படின்னா ஒரு கை தண்ணியை தெளிச்சிட்டு வதக்கலாமா, அப்ப அந்த கரிஞ்சு போன வாசனை வராது இல்ல. அதனால அது சொல்லி கொடுத்து ஒரு நல்ல டிப் அது. அதுல இப்ப வரைக்கும் தண்ணி விட்டுட்டு இருக்காது, ஏன்னா இது வதக்குற நேரம் தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, இந்த வதக்குறது மட்டும் தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து கொதிக்க விடுறது தான். அரைச்சிட்டு ரெண்டு சீரகத்தை தாளிச்சிட்டு கொதிக்க விட்டோம்னா வேலை முடிஞ்சது. அதே சீரகத்துக்கு தூளாவே போட்டா நல்லா இருக்கும். சீரகத்தை ரெண்டு தாளிக்கூளா தூளா போட்டா வாயில படாது, நல்லா இருக்கும்.
அவங்க அம்மா அவங்க அப்பத்தான் அந்த ரெசிபி கொடுத்துச்சு. அதுல இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு திறக்கலுக்கு போட்டா திறக்கல ரொம்ப நல்லது. சாம்பாரும் அவ்வளவு நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் கமாண்ட் பொடி சாம்பார் கறி கொடுத்து ஓ சாம்பார் பொடி கறி பொடி பொடி ரெண்டுமே பொடி கொடுத்து மட்டும் எல்லாம் போட்டுருக்காங்கள அவசரத்துக்கு டப் டப்னு எடுத்துருவாங்கல்ல அதெல்லாம் நான் வந்து அதுக்கு எடுக்க விட மாட்டேன். வீடியோவில் பண்ணா கூட அது பர்ஃபெக்டா அதே மாதிரி வரும். அதனால ஜெய டிவிலே சொல்லுவாங்க ஆமா டைம் ஆகலையா பரவாயில்லையான வெயிட் பண்ணி பண்ணணும்னு ஒத்துப்பாங்க அவங்க. அது கரெக்டா பர்ஃபெக்டா வரணும். பாக்குறவங்களுக்கும் அது கரெக்டா இருக்கணும். நம்ம அது பண்றபடிதான் பண்ணணும். சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் இது என்னன்னா அப்படியே பிசைஞ்சு போட்டா கூட கட்டி முட்டியமா இருக்கும். திருகிட்டோம்னா நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் ஆயிடும். வெறும் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படி வெறும் தான் சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தில போட்டுட்டா தெரியாது சத்தாவும் ஆயிரும் நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மாவு சேர்த்து போட்டு பிசைவேனா எனக்கு கம்மியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீ பிசைஞ்சு வச்சிருக்கியாவோ உட்காந்து நான் வீட்டுல கடை கடன் தேய்ச்சி எடுத்து வச்சிருவேன். நாங்க ஊற போது இல்ல ஒரு கப்புக்கு அரை உருளைக்கிழங்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு போட்டுருக்கேன். போதும் போதும் இல்ல ஜாஸ்தியான்னு கேக்குறேன். இல்ல இல்ல ஜாஸ்தி அந்த அளவு வேணும். சாஃப்டாவும் இருக்குல்ல கிளி அழகா கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. நாங்க பேச பேச கிளி குஞ்சு சொல்றாங்க. போதும் சுவாமி இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேணாமா? போதும் போதும் படிப்பு நான் இப்பதான் பிளான் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் காரம் ஜாஸ்திங்கனால கொஞ்சம் மிளகாத்தூள் போதும். இதுக்கேத்த உப்பு மிளகாத்தூள் போட்டியா போட்டேன்னா உப்பு இதுக்கு ஆக்சுவலா தயிர் இருந்தாலும் போதும். பட் நான் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட்டாயமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு சைடு டிஷ் தயிராத்துக்கிறதுக்கு தயிர் இருந்தா போதும். கொஞ்சமா கசூரி மேத்தி கசூரி மேத்தி போட்டிருக்கீங்க. காஞ்ச வெந்தயக்கீரை நெய் போட்டேன் போட்டீங்களா? கொஞ்சம் வெந்த சாரி கொஞ்சம் நெய் அம்மா போட்டிருக்காங்க. இதுல சீரகம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்படியே பசஞ்சுக்கலாம். தண்ணி தண்ணி ரொம்ப தேவைப்படாது. சீரகம் போடவா? சீரகம் போட்டு சக்கரவள்ளி கிழங்கு பத்தி அப்பதான் எங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது சக்தி அப்படின்னு. அக்கா நீங்க இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க அவங்க சொல்லி கொடுத்ததுல நான் ரெகுலரா பண்றேன் ரொம்ப நல்லா இருக்குது. சக்தி சொல்லி கொடுத்தது. அதுல இருந்து நான் ரெகுலர் பாதி வாட்டி மாசத்துல நாலு வாட்டி சப்பாத்தி போட்டா ரெண்டு வாட்டி இந்த சப்பாத்தி தான். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதா? ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பசங்களோட தலைவலி இதுதான் பெட்டர். இதுதான் இல்லதான் நாங்களும் அதை இதை குறைக்க போடுறதுக்கு முடியாது. முடியாது போதும். அது சரி மார்னிங் ரைஸ்ன்னு பழைய சாதத்தை கொடுக்கும் போது இதை கொடுக்கறது தப்பே கிடைக்கும். ஆனா எவ்வளவு ஹெல்த்தியானது நம்ம தான் விட்டுட்டோம். சின்ன தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாங்க. இது
இதுக்கப்புறம் உருட்டிட்டு சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நீ மசாலா பண்ண சிவாமி, நான் வேணா உருட்டிட்டு இருக்கேன். சப்பாத்தி கல்லுப்பா, உப்பு போடு, சப்பாத்தி எதுவுமே வேண்டாம். எப்பவுமே சப்பாத்தி தரத்துக்கு மைதா வச்சிருக்கேன், அதனால உருளுது சப்பாத்தி, ஈஸியா உருளுது. இப்ப இந்த சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும் போதே இங்க வாங்க, அரைச்சாச்சுங்க, நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்ப இது சென்னாவை போட்டுடுவியல்ல? ஆமா, சென்னாவை போட்டுடலாம். இது அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதை ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப வேக வச்சு சென்னாவை இதுல போட்டுடுறோம். நான் ஆக்சுவலா ரெண்டு சீரகம் தாளிப்பேன், பரவாயில்ல இருக்காது. சீரகம் தாளிச்சு தாளிச்சு போட்டீங்களா? கொஞ்சம் தண்ணி விட்டீங்கம்மா, ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இல்ல? இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுவா. நீ செய்யறதுல நான் ஏதாவது இடையில போந்து தண்ணி நீ ஊத்தி விட்டேன். சப்பாத்தி போடுறது இல்லைக்கா? இல்லை, ரவுண்டா வரலைங்கிற சப்பாத்தி எப்போ ரவுண்டா போடுவா? ரவுண்டா வரலைங்கிற, சரி ரவுண்டா வராத சப்பாத்தியை விட நாங்கள் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா நீ ரவுண்டா போடுவோம். இவெல்லாம் திருத்தமா பண்ணி முடிச்சு திரும்பறதுக்குள்ளயும் விழிஞ்சிரும். அதுக்கு உங்க பொண்ணு இதை முடிச்சிட்டு நான் அதுக்கு வருவேன்ற, அதுக்கு முடிச்சிட்டு தான் இதுக்கு வருவேன்ற. நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சா நல்லா இருக்கும். அது எப்பவுமே கலந்து நெய்யை ஊறிக்கிட்டு இதோட ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நெய்யை மூடிய போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கல் காஞ்சிருக்கு, எனக்கு மெல்லஸ் கல் சட்டுன்னு காஞ்சிடும். அதனால தான் தீயை குறைச்சி வச்சுருக்கேன். என்ன செஞ்சாலும் ஒரு நொட்டை சொல்லுவாங்க. வழி இல்லை சித்தி, அவங்கவுங்க சமையல் அவங்கவுங்களுக்கு செஞ்சால் தான் சரியாக வரும். Good girl. சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா மீ சொல்லிட்டு பாருங்க, சொல்லிட்டு பாருங்க, நல்ல வாசனையா இருக்கு. ம், நல்லா சாஃப்டா இருக்கு. நான் துடுக்குறேன். அப்படியே ஒரு பன்னீர் பட்டர் மசாலா இருந்தா நல்லா இருக்கு. மசாலா இந்த மசாலாலயே பன்னீரும் போட்டுக்கலாம். எனக்கு சென்னா போடணும்னா ஒரு சில டைம் பன்னீரும் பட்டாணியும் போடுவேன். அந்த மாதிரி மாறி மாறி போட்டுக்கலாம். நான் சொன்னேன்ல, நம்ம வீடியோ ஆரம்பிச்சாலே லேட் ஆகும். நம்ம சலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டு சீரகம் தாளிச்சா நல்லா இருக்கும். பரவாயில்ல, எங்க கசூரி மேத்தி இருந்தது? இது வரேன் போச்சிருச்சுல. இப்ப இதுல வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் தூக்கிக்கலாம். கையில வாஷ் பண்ணல சுவாமி. முதல்ல போய் சாப்பிட்டு வந்துட்டு காஞ்ச மேத்தி வாங்குறீங்கள, வீட்டுல வெந்தய தோசை போடுறதா இருந்தா அந்த வெந்தயக்கீரைய ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி இட்லி மாவோட கலந்து வெந்தயக்கீரை தோசை போடலாம். வீட்டில் எமர்ஜென்சிக்கு அதாவது கீரை கிடைக்கலன்னா நல்லா இருக்கு. ரொம்ப அப்பா ஊரே மணக்கும். ஆசை வீட்டில் மணத்தா போதும், ஊர் மணக்கணும். பக்கத்து வீட்டில் கேட்கலாம்.
கொஞ்சம் இது ஒரு இதுல எடுத்து வை, அப்படியே ஒரு கரண்டி ஒன்று எடுத்து ஓட்டிக்கோட. என் பொண்ணு சமைச்சது பாவீங்களா? நீங்க சமைச்சது அப்படி சொல்லவே இல்ல, கேளுங்க. யாருமே சொல்ல காரசாரமா சூப்பரா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா அடுத்த நாளும் நல்ல சாஃப்டாவே இருக்கும். நிச்சயமா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கலகலப்பா பண்ணுவோமே அப்படின்னு தான் பண்ணோங்க. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான் எனக்கு போய் எல்லாமே அது இயல்பா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கான முயற்சி தான் அது. நிச்சயமாக நேர்காணல் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீடுகளும் இந்த மாதிரி தானே நடக்கும். ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிஞர் ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலுக்கும், அடுத்தது கண்ணதாசன் வீட்டின் கைமணம், அடுத்தது கண்ணதாசன் மகளின் நலபாகம். இந்த மூணுத்துக்குமே வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி நிறைய இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா இருந்ததுன்னு நாங்கள் சொல்லுங்களே அதனாலே. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப பசிக்கிறேன், என் கை ரொம்ப அழுக்காக இருக்குது, சாரி. தோசை கரண்டியோட